அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இச்சம்பவத்தின் அடிப்படையில் நாம் சில மக்கள் கருத்தெல்லாம் போட்டிருந்தோம் மக்களே. ஆனால் ரீசெண்டாக நம்ம கமெண்ட் ஒன்று வந்திருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் புதுசு இல்லைங்க. ஏன் புதுசு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் செல்விக்கு சப்போர்ட்டாக பேசின பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்காங்க, சில பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சில பேர் ப்ரோ நான் ரொம்ப கில்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, பட் நான் பேசணும், நான் உங்கள் நிறைய நான் அசிங்கமாக கமெண்ட்லாம் போட்டிருக்கேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதை டெலிட் பண்ணுறேங்க ப்ரோன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் டெலிட்டே பண்ணிவிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. என்னென்னால், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த செல்வியை வந்து நம்பினவங்க, செல்வியோடைய அழுகையை நம்பி ஏமாந்தவங்கள்லாம் போக 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 அங்கேருந்து மாற ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க நிறைய சான்று கிடச்சிது. நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு நபர் போட்ட கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக கமெண்ட்டில் போட்டிருந்தது மட்டும் இல்லாமல், இந்த கமெண்ட்டை அந்த மாறின சில பேர்லாம் நமக்கு மெசேஜ் போட்டு, ப்ரோ இந்த கமெண்ட்டை பாருங்கள் ப்ரோ, கரெக்டாக போட்டிருக்காரு அவர், அதை நீங்கள் படித்து காட்டுங்க, ஏன்னா பல லோயர் லெவலில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து இது தெரியப்படுத்தணும் ப்ரோன்னு சொல்லி பேசியிருந்தாங்க மக்களே. ஸோ அதை தெரியப்படுத்த போகிறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். இதை ஏன் இவ்வளோ தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டை போட்டவர் ஒரு படித்தவர் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கார். அவர் வந்து ஒரு லாரி டிரைவர்னு சொல்லியிருக்கார். ஒரு லாரி டிரைவர் அப்படின்னா அவர் வந்து பெருசாக படிக்கலன்னு சொல்லியிருக்கார், சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் படிச்சுட்டு வக்கீல்னு சொல்லி தெரியக்கூடிய சில புரோக்கருங்க பார்த்திங்கன்னா, இங்கே தப்பாக மக்களை திரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் படிக்காமல் வெறும் எமோஷனல் ஆஸ்பெக்டில் மட்டுமே, இப்போது புரோக்கர்லாம் பார்த்திங்கன்னா பணத்துக்காக பேசிகிட்டு இருக்கான் இல்லை விளம்பரத்துக்கு பேசிகிட்ருக்கான்னு சொல்லலாம். ஆனால் படிக்காத ஒரு மக்கள், ஒரு வெறும் எமோஷனல் ஆஸ்பெக்டில் மட்டுமே இந்த கேஸை முதல்ல அணுகி பார்த்தவங்க, போக 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 கொஞ்சம் புத்தியோடு யோசித்து பார்த்தோம்னா, நம்ம அன்றைக்கி எமோஷனலாக இருந்து யோசிச்சு ரொம்ப பேரே தப்பு பண்ணிட்டோமே. ஏன்னால் அப்படி எமோஷனை நம்ம ட்ரிகர் பண்ணி தானே வந்து இந்த பொம்பளை நம்மகிட்ட வந்து பெனிஃபிட்டை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத புரிந்த ஒரு குடிமகன் சொல்லலாம். ஸோ அப்படி புரிந்த ஒரு மனிதர் போட்ட கமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டெஃபினட்டாக இங்கே படித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மக்களே. கமெண்ட்டுக்கு போயிடலாம். ரொம்ப மனசை நொந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவர் மாறி அப்படிங்கிற ஐடியிலேருந்து எடுத்து அமைச்சிருக்காரு. ஐயோ, அந்த பள்ளியை நான் தவறாக நினைத்து விட்டேன். அந்த நிர்வாக சார் அவர்களையும் தவறாக பேசிவிட்டேன். நான் ஒரு டிரைவர், 24 மணி நேரம் வேலை, வீட்டிற்கு நினைத்தால் வருவேன். ஆகையால் நான் இந்த விஷயத்தை மறந்துவிட்டேன். ஆரம்பத்தில் பார்த்து அழுதேன், பள்ளிக்கு சாபம் கொடுத்தேன், திட்டினேன். தற்போது யதார்த்தமாக இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்து வருகிறேன். தற்போது எனக்கு அந்த செல்வி மீது கடுமையான கோபம் வருகிறது. காதிலேயே ரெண்டு வைக்க வேண்டும் என தோன்றுகிறது. அவர்கள் என்னை போல் அத்தனை மக்களையும் அழவைத்ததோடு அந்த நிர்வாகத்தை சேதப்படுத்த தூண்டியுள்ளதோடு கேவலப்படுத்தியுள்ளார். நம்மால் போராட போக முடியவில்லையே என்று லாரியில் வைத்து கண்ணீர் நான் வடித்தது நிசப்தமான உண்மை. ஆனால் தற்போதுதான் தெரிகிறது, நான் அந்த பாப்பாவிற்காக கண்ணீர் வடித்தது தவறில்லை, அந்த செல்வி என்ற அம்மாவிற்காகவும் கண்ணீர் வடித்தேனே, அதுதான் தவறு என்று. சி, இப்படி ஒரு தாய், ஆஹா, பணத்தாசை பிடித்த பேய், பாவம் அந்த பள்ளி நிர்வாகம். நான் அந்த வழியாக லோடு கொண்டு செல்லும்போது கூட பார்த்து சாபம் விட்டிருக்கிறேன். இவ்வாறு செய்த அந்த செல்வியை, பள்ளியை அவமதித்ததற்கு, பள்ளியை உடைக்க கலவரத்தை தூண்டியதற்கு, தன் மகளின கூட பாராமல் கொடுமைப்படுத்தியதற்கு, பல மீடியாக்களை அவதூறு பரப்பியதற்கு, இத்தனைக்கும் சேர்த்து குண்டர் சட்டத்தில் போட வேண்டும். மற்றும் அவர்களுக்கு சப்போர்ட் செய்த கட்சிகளையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது, ஐ மிஸ் யூ ஸ்ரீமதி, ஐ ஹேட் யூ செல்வி மூதேவி. இப்போ நான் போடலப்பா, திருப்பி சொல்கிறேன், போட்டிருக்கிறாங்க. ஐ மிஸ் யூ ஸ்ரீமதி, ஐ ஹேட் யூ செல்வி மூதேவி, தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் தி கேடிவின்னு போட்டு முடிச்சிருக்காருங்க. அடுத்தது, உங்கள் பணி தொடரட்டும் போட்டுட்டு, ஆனால் திருமாவளவனுக்காக எதற்கு அந்த பள்ளி நிர்வாகம் வழக்கு பதிவு செய்யாமல் விட வேண்டும் என்பதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டும் நீங்கள், ரொம்ப நன்றி ப்ரோன் போட்டிருக்காரு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா, திருமாவளவனுக்காக பள்ளி நிர்வாகம் பார்க்கல, இது வந்து வேறு சில அரசியல் காரணங்களாக தான் திருமாவளவனுக்காக பார்த்து திராவிட மணி மேலே அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்களே தவிர, எஃப்ஐஆர் ஃபைல்ட் இஸ் ஃபைல்டு. திராவிட மணி எஸ்ஐடி டீமால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு.
கண்டிப்பாக இந்த கேஸ் நடந்து இது கன்விக்ஷன் ஆச்சுன்னா திராவிட மணி உள்ளே போவோம் அப்படிங்கிறதுல நோ சேஞ்ச். பட் அரெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ரிமாண்ட் மட்டும் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. அது சில கட்சியோடைய கட்சிகள், கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சி வேறு அப்படிங்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. பட் மானம் போனது போனது தான், ரிமாண்ட் ஆக போகிறது கன்விக்ட் ஆக போகிறது போகிறது தான். திராவிட மணி அவன் திருட்டு வேலைக்காக திருட்டு திராவிட மணி என்று பட்டம் கட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம், அதில் நோ சேஞ்ச். ரைட், இந்த கமெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான கமெண்ட்டை நம்ம பார்க்குறோம் மக்களை. ஏனென்றால் ஒரு சாதாரண கடைநிலை மக்கள், கடைநிலையான மக்கள், பெருசாக வந்து லாஜிக்காவோ சட்ட ரீதியாகவோ யோசிக்க தெரியாத, படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள், வெறும் உணர்ச்சி ரீதியாக மட்டும் இந்த கேஸை எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பல நபர்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு சாம்பிளாக நான் காட்டுறேன், பட் பல நபர்கள் ஃபோன் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நான் ரொம்ப அந்த அம்மா அழுகையில் நான் வந்து மயங்கிட்டேன், நான் பரிதாபப்பட்டேன். இப்போ போக தான் தெரியுது சார், நான் எங்கள் வீட்டை துக்கம் உழுந்திருக்கு சார், நானே குழந்தை இழந்தவன் தான். ஆனால் என் குழந்தை இறந்தாலும் ஓப்பனாக அவங்க சொன்ன வார்த்தை, அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள் நானும் என் மனைவி ஒன்று சேர்ந்துருக்கோம் சார். ஏனால் நம்ம குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற துக்கம்லாம் அந்த 2 மாதத்துக்கு மேலே எங்கள் தாங்காது. அதுக்கு மேலே நான் என் மனைவி ஒன்று சேர்ந்துருக்கோம், சேர்ந்து இப்போ நான் வேறு குழந்தையும் நான் பெற்று எடுத்திருக்கேன். என் முதல் குழந்தைக்கு என்ன பெயர் வச்சனோ அதே பேர் 2nd குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் இந்த வார்த்தையை சொன்னாங்க இந்த விஷயத்தை, சார் நான் குழந்தை இழந்தவன் தான், அந்த இழந்தவளை எனக்கு தெரியும். ஆனால் இந்த அம்மா வந்து இத்தனை மாதமாக ஒரே மாதிரி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி பேசுகிறது எங்களை ஏற்றுக்கவே முடியல, நம்பவே முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த எமோஷனல் ஆஸ்பெக்டில் இருந்து மக்கள் யோசித்த இந்த ஒரு விஷயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது, இந்த பொம்பளை நடிப்பு எப்படி வெளியாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம். இட் ஜஸ்ட் அ சாம்பிள் மக்களை. இன்னும் பல பேர் வந்து மாறி இந்த பொம்பளையை வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஒதுங்கியிருக்காங்க. சில பேர் வந்து மாறிட்டு நமக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் மாறி நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. பட் கமெண்ட்டில் ஓப்பனாக போட்டு இந்த கமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் படித்து காட்டுங்கன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருந்தது இது ஃபஸ்ட் டைம் சொல்லலாம். ஸோ இன்னும் சில பேர் போயிட்டுருக்கோம், கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க, நான் ஃபஸ்ட் அவங்க திட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப, பட் இப்போ தான் அவங்களோட இது புரியுது, உண்மை புரியுது, சில பேர் கமெண்ட்டே போட்டிருக்காங்க மக்களே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செல்வியை சப்போர்ட் பண்ணவங்களாம் உண்மை பக்கம் திரும்புகிறார்கள். இது ஜஸ்ட் அ சாம்பிள் தான், நிறைய பேர் திரும்பி அந்த பொம்பளையை மதிக்காமல் போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஏனால் எப்பவுமே சொல்லுவாங்க மக்களே, பொய் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடும் கூத்தாடும் சொல்லுவாங்க, ஆனால் உண்மை பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறப்போ பொய் வாயை மூட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில். ஸோ அதே மாதிரி தான் செல்வி எந்த அளவுக்கு பொய்யை வந்து அடுக்கி வச்சாலோ அந்தளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு உண்மை தெரிய மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் மாற மாற செல்விக்கு அல்லு இல்லை. ஏன்னா இந்த செல்வியை பொறுத்தளவுக்கு எந்த வழக்கையும் கோர்ட்டை பார்க்கறதுக்கான உடன்பாடு கிடையாது. யூடியூப்லேயே பார்த்து யூடியூப்லேயே பேசி யூடியூப்லேயே முடிச்சுக்கிட்டே மக்கள் சப்போர்ட் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பில்டப் கொடுத்தே இவன் வந்து கச்சேரி பண்ண ஆரம்பிச்சு நினச்சிருக்கிறான். பட் இப்போ அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சவனே எனக்கு அல்லு இல்லாமல் போகுது, அதற்கான படபடப்பு அதிகமாகுதுன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இதே போல் பல நபர் மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அப்படி மாறிய நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.